ஐயோ நமஸ்கார் நமஸ்காரங்க ஐயா. நான் வந்து ஐயா நெய்வேலியில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நெய்வேலியில வந்து வகுப்பு எடுத்தீங்க ஐயா, சயின்ஸ் ஆஃப் என்லைட் சயின்ஸ் ஆஃப் என்லைட் டாபிக்ல எடுத்தீங்க ஐயா. முதல் கேட்டாங்க ஐயா, அதுல இருந்து புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்கேன், உங்க பகவத் பாதை எல்லாம் படிச்சிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. முகாமுக்கு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களோட அருள் முகாமுக்கு வந்து கலந்துருக்கீங்க ஐயா, நன்றி ரொம்ப நன்றிங்க. அப்புறம் என்னோட கேள்வி ஐயா, வந்து இந்த யோகத்துல வந்து 4 யோகம் சொல்றாங்க, சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, அந்த பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், கர்ம யோகம், இதுல வந்து எந்த யோகம் ஏன் சிறந்த யோகம்னு அப்படி ஏதாவது இருக்கா? அந்த அந்த 4 யோகத்துடைய முடிவு வந்து எல்லா யோகத்திலயும் ஒன்றா இருக்காங்க ஐயா? முடிவு 4 யோகத்தினுடைய முடிவு எல்லாம் ஒன்னா இருக்கா இல்ல வெவ்வேறானதா? அதுல உயர்வு தாழ்வு உண்டா இந்த 4 யோகத்தினுடைய முடிவு? தயவு செஞ்சு சொல்லுங்க, விளக்கங்க ஐயா. அதாவது நீங்க சரணாகதி நீட்டு எடுத்தா நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, சரணாகதிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா? சரணாகதின்னு சொன்னா நாம பொறுப்பு இல்லை, எல்லாமே ஏதோ நடக்குது, நடக்கிறது நடக்கிறதோட நாம கலந்துகிடுறோம், நாம ஒண்ணும் அதுக்காக சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது இல்லை, அந்த நிகழ்வோட நிகழ்வா நம்ம கலந்துகிட்டு ஒரு சரண்டர் ஸ்டேட்ல இருந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பக்தியினுடைய இதுதான் இந்த நிலைதான். கர்மயோகமும் கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான். இப்ப நம்ம ஞானம்னு நம்ம சொல்றதுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். அதனால எல்லாம் பேசிக்கலா ஒன்னாகுது. ராஜயோகம்ங்கிறது எனக்கு எப்படி அது இதுல லிங்க் ஆகுதுங்கிறது தெரியல, அது அதுல இந்த மாதிரி வளைவு ஏற்படுமாங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட தெரியல. இந்த மற்ற 3 யோகமும் கிட்டத்தட்ட ஒன்னா இணையுது, பக்தி, கர்மம், ஞானம் 3 கிட்டத்தட்ட ஒன்னா இணைகிற மாதிரி இருக்கு. ராஜயோகம்ங்கிறது எப்படி இணைகிறதுங்கிறத நீங்க வேற வகையில தெரிஞ்சுக்கிடுங்க. மொத்தத்துல இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த லிபரேஷன் தான் மெயினானது. அது லிபரேஷன்ங்கிற பேர் வந்து சரணாகதிங்கிறதும் லிபரேஷன் தான். கர்மயோகத்திலயுமே கூட அந்த சரணாகதி நிலைதான் அங்கேயும் ஏற்படுது. நம்ம நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னை மறந்த நிலையில செயலுக்கு நம்ம படுறோம், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி செயல்ல நம்ம ஈடுபடுறது தான் கர்மயோகம். ஞானங்கிறதும் நம்ம இதுதான், நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அங்க ஒண்ணும் இல்ல, வேலை இல்ல, அகத்தை பொறுத்தல நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஞானம் எல்லாமே ஒன்னாத்தான் இருக்கு ஐயா. இப்ப வந்து இன்னொரு சந்தேகம் ஐயா, அதாவது இந்த ஓஷோ, நம்ம ஓஷோ பகவான் ஓஷோ சொல்ற மாதிரி வந்து அவர் என்ன நிறைய அவரோட புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, அவருடைய என்ன சொல்றாங்க ஐயா, வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஆல்ரெடி ஞானமடைந்த நிலையில தான் இருக்காங்க, ஒவ்வொரு மனுஷனும் உள்ளுக்குள்ள ஞானமடைந்த நிலையில தான் இருக்காங்க, பட் வெளியில வந்து வெளிப்புறத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள ஞானம் அடைந்துதான் இருக்காங்க. அவங்க வந்து உள்ளுக்குள்ள போய் நான் ஞானமடைந்து ஆல்ரெடி ஞானமடைந்த நிலையில இருந்து தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அது உள்ளயும் போயிட்டு ஐயா, ஹலோ ஹலோ பேசுங்க பேசுங்க. சரிங்க, அதான் உள்ளுக்குள்ள போ, ஒரு மனிதனும் உள்ளுக்குள்ள ஞானமடைந்த நிலையிலயும் இருக்காங்க, ஆல்ரெடி இருக்காங்க, அதை பார்த்துட்டு திரும்பவும் வந்து வெளிப்புறத்துல உலக வாழ்க்கை வாழணும், உள்ள போயிட்டு வெளியில வரணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு, அதுதான் உண்மையிலே இப்ப நம்ம பாதையில வந்து கிடைக்கிற முடிவாங்க ஐயா, முடிவான நிலையான்னு கேக்குறீங்க. அதாவது இப்ப சொல்ல போனான்னு சொன்னா, மனதை வந்து நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி எந்த நினைப்பு இருந்தாலுமே அது வந்து ஞானத்துக்கு விரோதமானது. மனசை வந்து இயற்கையா விடணுங்கிறது தான் சரியான முடிவு. அப்போ இயற்கையா விடாதபடி நம்ம வந்து மனசுக்கு டிசைன் பண்ணிட்டு மனதை வடிவமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம செயலுக்காக அப்படி வடிவமைச்சுக்கலாம், அதை பயன்படுத்திக்கிடலாம். மனதை வந்து மனத அளவுல மனசை வந்து ஒரு நல்ல நிலையில வச்சுக்கணுங்கிற எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாயிடும். இப்போ குழந்தைகள்லாம் நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும் பொழுது, அறிவினுடைய டாமினேஷன் வரும் பொழுது, அந்த குழந்தைகள் எல்லாமே அந்த அவங்களுடைய சுயநிலையை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் அவங்க விட்டு போயிருது. இப்போ அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ இது வந்து நமக்கு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம்னு சொன்னா இந்த ஞானம் சரியாயிருக்கு. மட்டும் டெம்பரரி ஏதோ ஒரு நேரத்துல உங்களை நீங்களே தற்காலிகமா நீங்க அவங்கள நீங்களே கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னா, ஒரு டெம்பரரி அந்த நேரத்துல மட்டும் நீங்க ஞானமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு நீங்க ஒரு தெளிவான அறிவோட இருந்தீங்கன்னு சொன்னா, நம்மளை பத்தி இங்க வேலையே இல்லை, நம்மளை நீங்க எப்போ வந்தாலும் கிலோ வச்சுதான் சரியானதுங்கிறது அந்த ஒரு தீர்மானம், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்க சொன்னா, அது உங்களோட மாறாது, எப்பவும் உங்களுடைய தான் இருக்கும். அப்போ வந்து ஏன்னா நீங்க உங்களை சரி பண்ணணுங்கிறதே உங்களுக்கு அது கருத்துப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க, ஒரு தெளிவுக்கு வந்துடுறீங்க. தெளிவு வந்து ஒரு நாள் மாறாது, அதனால அது
ஏன்னா நம்ம வேற எதையோ ஒரு நல்ல நிலை அடையணும்னு நினைச்சாதான் ஒரு போராட்டம் ஆகும், உங்களை வடிவமைக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் வரும். அதனால வடிவமைக்கிறதுங்கிற வேலையே கிடையாது, அதெல்லாம் ஒரு பிகினர்ஸுக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாம். மற்றபடி சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோன்னு சொன்னா அது ஒரு காலமும் உங்களோட போகாது, அங்க போயிட்டு போயிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் கிடையாது, வந்தா வந்ததுதான். மறுபிறவி வந்து கட்டாயப்படுத்தி பிறக்கிறது வேற, நீங்களா பிறக்கிறது வேற. நீங்களா பிறக்கணும்னு சொன்னா உங்களை தடை பண்ணணும்னு அவசியம் இல்லல்ல. நான் பிறக்கணும்னு விருப்பப்படுறேன், சரி பிறந்து கிடைஞ்சு விட்டுடலாம்ல. அதனால முக்தி அடைஞ்சவங்க எல்லாம் பிறக்காம தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, அவங்க வேணும்னு பிறந்துக்கலாம். மற்றவங்க வந்து டிமாண்ட் பண்ணி பிறப்பெடுப்பாங்க, ஞானிகள் வந்து பிறப்பெடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. மற்றவங்க எல்லாம் பிறக்காம முடியாதுன்னு சொல்லி ஒத்த காலம் நின்று பிறப்பெடுக்கிறாங்க. ஞானிகள் வந்து அப்படி நான் பிறப்பு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றது இல்லை. ஆனா பிறக்கிறது சரின்னு பட்டுங்கன்னா ஒரு காரண பிறவியா எடுப்பாங்க. இல்லைங்க, முக்தி அடைஞ்சா ஒன்ஸ் முக்தி அடைஞ்சதானங்க ஐயா, அதாவது ஐடென்டிட்டி போயிடுமான்னு கேட்கிறேன். ஐடென்டிட்டி போயிடுமா ஞானிக்கு வந்து, ஒரு ஞானி அடைந்த நீ ஞான நிலை அடைந்த பிறகு ஐடென்டிட்டி டோட்டலா இந்த ஒரு பிறவியில போயிருமா, அதுக்கு பிறகு இயற்கையில கலந்துறதான்னு கேட்க. நீங்க ஞானியா ஆயிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க பிறப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா பிறப்ப நீங்களே டிசைட் பண்ணிடுறீங்க. நீங்களே டிசைட் பண்ணும் பொழுது நீங்க அஞ்ஞானியா பிறந்து பழையபடி ஞானியாகிறத கூட நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி டிசைன் பண்றீங்களோ அந்த டிசைனிங் தகுந்த மாதிரி உங்க கையில இருக்கு. நீங்க உங்க பிறப்பு வந்து உங்க கையில இருக்கு, நீங்க வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற பிறவியை எடுத்துக்கலாம். ஐயா ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, சரி நன்றிங்க, நன்றி சுடரளி.